வணக்கம் குட்டீஸ். 5 வீம்பால் வந்த விளைவு பயிற்சி பார்க்கலாம். பயிற்சி: சரியான விடையை தெரிவு செய்வேன். 1. ஓய்வெடுக்க சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டாஷ், ஓய்வு பிளஸ் எடுக்க, இது எடுத்து இங்கே எழுதணும். ஓகேவா குட்டீஸ்? ஓய்வெடுக்க சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஓய்வு பிளஸ் எடுக்க. 2. வீரம் பிளஸ் குதிரை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. டாஷ், ஆன்சர் வீர குதிரை. வீரம் பிளஸ் குதிரை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வீர குதிரை. 3. பதில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். டாஷ், அதுக்கான விடை கேள்வி. பதில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேள்வி, இங்கே எடுத்து எழுதணும். வினாக்களுக்கு விடையளிப்பேன். 1. வணிகர் எதில் சென்று வாணிகம் செய்தார். அதுக்கான விடை வணிகர் குதிரையில் சென்று வாணிகம் செய்தார். வணிகர் குதிரையில் சென்று வாணிகம் செய்தார். 2. வணிகர் வீரரிடம் என்ன கூறினார். வணிகர் வீரரிடம் என்ன கூறினார். விடை வணிகர் வீரரிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்று கூறினார். அப்போ ஆன்சர் குட்டீஸ், வணிகர் வீரரிடம் என்ன சொன்னாங்க, உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்று கூறினார். சரியா? 3 பார்க்கலாம் குட்டீஸ். வணிகரின் குதிரை வீரரின் குதிரையை என்ன செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். வணிகரின் குதிரை வீரரின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. என்ன பண்ணாங்க? வணிகரின் குதிரை வீரரின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. 4. வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து உணர்ந்து கொண்ட கருத்து யாது. வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து உணர்ந்து கொண்ட கருத்து யாதுன்னு கேட்டிருக்காங்க குட்டீஸ். என்ன கருத்து குட்டீஸ்? வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். பொருத்துவேன். 1. வாணிகம் செய்பவர். 2. எட்டி உதைத்தது. 3. வீம்பு பிடித்தவர். 4. தீர்ப்பு கூறியவர். சரியா? நம்ம பொருத்திடலாம் குட்டீஸ். வாணிகம் செய்பவர் வணிகர்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. 2. எட்டி உதைத்தது குதிரை தானே, அப்போ குதிரைக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். 3. வீம்பு பிடித்தவர். வீம்பு பிடித்தவர் யார் குட்டீஸ்? வீரர் தானே. ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். 4. தீர்ப்பு கூறியவர். தீர்ப்பு கூறியவர் நீதிபதி, அதையும் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வாணிகம் செய்பவர் வணிகர், எட்டி உதைத்தது குதிரை, வீம்பு பிடித்தவர் வீரர், தீர்ப்பு கூறியவர் நீதிபதி. கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு எழுதுவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன சொற்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் குட்டீஸ். வணிகர் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீதிபதி இருக்குது. இதில் எதுவும் அதுக்கப்புறம் கிடையாது. இங்கே பார்த்தோம்னா குதிரை இருக்குது இல்லையா குட்டீஸ். இந்த சைடில் ஓய்வு. இங்கே கால் இருக்குது. வீரர், குணம், செல் இருக்கு இல்லையா. இங்கே வந்து நம்ம வட்டமிட்டுட்டு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வணிகர் அவங்க ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீதிபதி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்து எழுதியிருக்கு குட்டீஸ். குணம் எடுத்து எழுதியிருக்கேன். அப்புறம் குதிரை இருக்கு இல்லையா, குதிரை, வீரர். ஓகேவா? வணிகர், நீதிபதி, ஓய்வு, குணம், குதிரை, வீரர். முதல் எழுத்தை மாற்றி சொல்லை உருவாக்கி எழுதுவோம். சிறி கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து சி தான் குட்டி. சியை மாற்றிட்டு அந்த ரீயை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சிக்கு பதிலாக வேறொரு எழுத்து எழுதி அந்த ரீயை சேர்த்து நம்ம புதுசாக ஒரு சொல்லை உருவாக்க போகிறோம். இப்போ சிறியில் சி மாற்றிட்டு நா பூ கி போன் போட்டு என்ன நாட்டில் எழுதிக்கிறாங்க புதிய சொல்லு? நரி, பூரி, கீரி, பொறி இல்லையா. இரண்டாவது பார்க்கலாம். வில் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இங்கே நம்ம எந்த எழுத்து மாற்றணும்? வி மாற்றணும் இல்லையா. இல் வச்சுக்கிட்டு வியை மாற்றிட்டு நம்ம என்ன எழுத்து கண்டுபிடிக்கலாம்? கல், ப,
பல் வேல் சொல் சரியா? அது படம். படத்தில் படத்தில் பா முதல் எழுத்து, அதை மாற்றிட்டு என்னென்ன குட்டி செய்தலாம்? இடம், கடம், வேடம், மடம் சரியா? பா, பால முதல் எழுத்து பா, மாற்றிட்டு நம்ம எப்படி எழுதலாம்? யார், மோர், சார், தார். இன்னொருட்டி பார்த்துடலாம். சிறியில் முதல் எழுத்து மாற்றும் போது நரி, பூரி, கீரி, பொரின்னு எழுதினோம். வில்ல முதல் எழுத்து மாற்றிட்டு கல், பல், வேல், சொல், பால், கால் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? படத்தில் இடம், கடம், வேடம், மடம்னு எழுதிட்டோம். பால யார், மோர், சார், தார். பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம். இங்கே குட்டீஸ் ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே அஞ்சு வந்து ஃபில் பண்ணணும் நம்ம. ஓகேவா? விடுபட்ட இடத்தை நிரப்புகிற மாதிரி இந்த டேஷ் போட்ட இடத்துல எல்லாம் நம்ம இந்த அஞ்சில் ஒன்று செலக்ட் பண்ணி எழுதணும் பொருத்தமானது. அதுதான் பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம்னு கொடுத்துருக்காங்க. ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தால் சரியா? டாஷ் கையில் ஒரு பூ கூடை இருந்தது. யார் கையில் குட்டீஸ்? ஒளிர்மதி கையில் தானே. ஒளிர்மதினா நம்ம அவள் சேர்த்துக்கணும். இங்கே இருக்க அவள் இல்லையா, அது ஒன் போட்டுட்டு நம்ம அங்கே எடுத்து எழுதிடலாம் அவள். அப்போ ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தால் அவள் கையில் ஒரு பூ கூடை இருந்தது சரியா? அப்போது பரணி அங்கு வந்தான். டாஷ் கையில் இரண்டு பொம்மைகள் இருந்தன. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பரணி கையில் இல்லைன்னா அவன் கையில் நம்ம எழுதுவோம் இல்லையா, பரணி அவன். அப்போ அவன் இங்கே இருக்கு, இரண்டு போட்டுட்டு அதை எடுத்து இங்கே எழுதிடலாம். அவன் கையில் இரண்டு பொம்மைகள் இருந்தது. இப்போ எப்படி குட்டீஸ் படிக்கலாம்? அப்போது பரணி அங்கு வந்தான், அவன் கையில் இரண்டு பொம்மைகள் இருந்தன. டாஷ் பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. டாஷ் அவை இல்லையா, மூன்று அவை, அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தாள். டாஷ் சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. அப்போ நம்ம அதுன்னு சேர்த்துப்போம் நாங்கள். அது சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. பிறகு டாஷ் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள். நார்கள் அப்போ நிறைய பேர், அவர்கள் நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சு. பிறகு அவர்கள் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள். இப்போ நம்ம எல்லாம் ஃபீல் பண்ணுற குட்டீஸ் ஒரு வாட்டி படித்து பார்த்துடலாமா? ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தால் அவள் கையில் ஒரு பூக்கூடை இருந்தது. அப்போது பரணி அங்கு வந்தான், அவன் கையில் இரண்டு பொம்மைகள் இருந்தன. அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தாள். அது சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது. பிறகு அவர்கள் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள். பாடலில் இருந்து உணவுப் பொருட்களின் பேர்களை எழுதுவோம். இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இங்கே பாடலில் வந்து உணவுப் பொருட்களின் பெயர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சு இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? பருப்பு வடைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், பருப்பு வடை பாரமானு இருக்குல்ல, இப்போ பருப்பு வடை ஒரு உணவுப் பொருள் தான், அதை எடுத்து இங்கே எழுதணும். எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? பருப்பு வடை பாரமா பதமா எடுத்து உண்ணமா, இனிப்பு பணியாரம் வேணுமா இங்கு வந்து பாரமா, வெள்ளை நிற உப்புமா வேண்டும் மட்டும் தின்னுமா, கரமுரு முறுக்கையே கடித்து தின்னு நொறுக்கியே, சுவை மிகுந்த கொழுக்கட்டை சூடாயிருந்து தட்டியே, சூடாய் இருக்கு தட்டிலே, வெள்ளம் தேங்க சேர்த்துமே வெண்ணெய் பிட்டும் ஈர்க்குமே. பார்க்கலாம் குட்டீஸ். பருப்பு வடை இருக்கு இல்லையா, எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன நம்ம படித்தோம்? இனிப்பு பணியாரம் இல்லையா, இப்போ இனிப்பு பணியாரம் எடுத்து இங்கே எழுதிடலாம் பாக்ஸில். நெக்ஸ்ட்டு இங்கு வந்து பாரமா வெள்ளை நிறம் என்ன இருக்குது, உப்புமா இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்து எழுதிடலாம். வேண்டும் மட்டும் தின்னம்மா கருமுறை முறுக்கையே, அப்போ முறுக்கு அதை எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு கடித்து தின்னு நொறுக்கியே சுவை மிகுந்த கொழுக்கட்டை, அப்போ கொழுக்கட்டை எடுத்து இங்கே எழுதிடலாம் குட்டீஸ். சூடாக இருக்கு தட்டிலே வெள்ளம் தேங்காய் சேர்த்துமே, அப்போ என்னென்ன இருக்கு, வெள்ளம் தேங்காய் எடுத்து எழுதிடலாம். வெண்ணெய் பிட்டு இருக்குமே, அப்போ வெண்ணெய் பிட்டு, வெண்ணெய் பிட்டுன்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் குட்டீஸ் என்னென்ன எடுத்து எழுதியிருக்கோன்னு, பருப்படி, இனிப்பு பணியாரம், உப்புமா, முறுக்கு, கொழுக்கட்டை, வெள்ளம், தேங்காய், வெண்ணெய் பிட்டு. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.